ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ஜாக்கில் வந்து A2B, இந்த மாடல் பார்த்திங்கன்னா A2B. இது வந்து ட்ரிம்மிங் உள்ள மிஷின், 100 ட்ரிம்மர் பெட். அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா இதில் வந்து 5000 ஆர்பிஎம் கொடுத்துருக்குறாங்க. ஆர்பிஎம் நம்ம செக் பண்ணோன்னா 4000 வந்து நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா 4000 தான் இருக்கும். இதில் வந்து 5000 ஆர்பிஎம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அபோ பார்த்திங்கன்னா கம்மி, அதோட கம்மி பார்த்திங்கன்னா 200லேருந்து ஸ்டார்ட், 200லேருந்து 5000 வரைக்கும் நம்ம வந்து ஆர்பிஎம் வச்சு இதில் தச்சுக்கலாம். எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா சேம் டு சேம் எஃப்ஐ மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது ட்ரிம்மிங் மிஷின். என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷினை சாய்க்கிறேன். இந்த மிஷினை சாய்ச்சோம் நம்மனா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு செக்ஷன் மட்டும் அதிகமாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிம்மிங்காக ஒரு செக்ஷன் இது பார்த்தீங்கன்னா, இந்த காயில். மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஃப்ளூக்கண்டாக கரெக்டாக வரும். இது ஆயில் பம்ப்பு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது காயில், ட்ரிம்மிங் காயில், ட்ரிம்மிங் செக்ஷன். இது ஒர்க்கு பாருங்கள், இது ஃபுல்லாகவே ட்ரிம்மிங் செக்ஷனு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா சைனா சைனீஸ் இதோட மேக்கிங் நல்லாயிருக்கும். அவங்களோட நம்பர் ஒன் பிராண்டு. எல்லாமே சுத்தமாக பார்த்தீங்கன்னா நாய்ஸே இல்லை. மிஷினோட நாய்ஸ், ட்ரிம்மிங் நாய்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்குது. நான் ரன் பண்ணுறேன், 5000 ஆர்பிஎம்மில் ஓடுது. ட்ரிம் பண்ணுறேன், அவ்வளோதான் ட்ரிம்மிங். சவுண்டே பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ப்ரோக்ராம் இஷ்யூ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் நிறைய இருக்குது, அது ஒன்றும் நம்ம செக் பண்ணல. ட்ரிம்மிங் ஆன் ஆஃப் இதோ இருக்குது. நீடில் பொசிஷன் அப் டவுன் இங்கே இருக்குது. இதுக்கு இன்னும் செக் பண்ணலை. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸு. இது ப்ரோக்ராமில் போய்ட்டு அப் அண்ட் டவுனுக்கு இது செக்ஷன். இதுக்கு இதோட டீட்டெயில் அவ்வளோ தெரியல. இது வரைக்கும் நம்ம த்ரெட்டிங் வீடியோ மட்டும் எப்படின்னு பார்த்துக்கலாம். பாபின் சுற்றி உள்ளே போட்டு தைக்கிறத பார்த்துக்கலாம். சரியா, நம்ம என்ன பண்ணுறோம், த்ரெட்டிங் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பாபின் சுற்றுறதால இங்கே த்ரெட்டு போட்டுக்கலாம். இதுக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நேராக இங்கே கீழே கட்டுக்கு இங்கே கட்டுக்கு இதுக்குள்ளார எடுத்து ஜஸ்ட் இந்த பக்கம் வந்து இதை எடுத்துடணும். இந்த பக்கம் எடுத்துகிட்டு இது இதுக்குள்ளே போட்டுக்கணும். போட்டுட்டு நேராக அந்த த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு 3-4 ஹோல்ஸ் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது காட்டுங்க. இப்போ நான் ஃபுட் பட்டர் அழுத்து போகிறேன், கைடு தூக்கி அழுத்து போகிறேன். சுத்தமாக நமக்கு தேவையான சுற்றிட்டு இதை ரிலீஸ் பண்ண. ஓகே, கிட்ட வாங்க. இப்போது இந்த த்ரெட்டை நான் கட் பண்ணோன்னா, இந்த பாபின் சுற்றி முடிச்சு கட் பண்ணோன்னா இப்படி எடுத்துகிட்டு இங்கே கட் பண்ணிக்கலாம். கட்டர் இருக்குது. சரி, இதை கட் பண்ண வேணா இந்த பாபின் வந்து உள்ளே போட போகிறேன். இது பாருங்கள், இது வந்து கிளாக் வைஸில் போடணும். இப்படி சுற்றுற மாதிரி போட்டுட்டு இந்த கேப்பில், இந்த கரெக்டாக இந்த கேப்பில் இருக்குல்ல, இந்த கேப்பில் இப்படி எடுத்து இப்படி வச்சோன்னா இப்படி நிற்கும் பாபின். நினச்சா இது வந்து உள்ளே போட போகிறேன். எப்படி போடணுன்னா இங்கே கட்டுங்க, இந்த இடத்துல கட்டுங்க. இது ஓப்பன் பண்ணிட்டேன். கிட்ட கட்டுங்க, இங்கே இந்த கிட்ட கட்டுங்க. க்ளோஸ் எடுத்துக்கலாம். இன்னொன்று, இதோ தெரியுதா, இந்த ஓப்பன் தெரியுதா, இந்த ஓப்பன் வச்சுட்டு ஊசி மேலே எடுத்துக்கணும், அடியில் இருக்கக்கூடாது. போட்டு அழுத்தும் போது சவுண்டு வைப்பாங்க. சவுண்டு வந்துடுச்சா? ஓகே. இப்போ வந்து பாபின் போட்டாச்சு, இதை க்ளோஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் தைக்கிறதுக்கு காட்டுங்க, இங்கே கட்டுங்க. தைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த த்ரெட்டு எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா ஒரே கலராக போடணும், அதனால் இந்த த்ரெட்டு இங்கே போடுது. நீங்கள் தைக்கும் போது இந்த பாபி நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுறேன், இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதோ இந்த கேப்பில் போட்டுக்கிறேன். இந்த கேப்பில் போட்டுட்டு இங்கே காட்டுக்கிறேன். இதோ இந்த சந்தில் போட்டுட்டு இந்த கேப்பில் இதையும் போடணும். அப்படியே டர்ன் பண்ணி கிட்ட காட்டுங்க. க்ளோஸ் தான், கிளியராக தெரியுதா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல போட்டு இது வெளியில் எடுக்கணும். எடுத்துகிட்டு இந்த கேப் இங்கே போட்டுட்டு இங்கே காட்டுங்க. இதோ இருக்கும். எஸ் இப்போ போகிறது தான் ரொம்ப ரொம்ப மெயின். என்னென்னா இது டென்ஷன் செட் இல்லையா, இதுக்குள்ளே இப்படி போயிட்டு அகெயின் இப்படி கீழே இறக்கணும். இந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் ஆகிற மாதிரி, இந்த இடம் ஆக்ஷன் ஆகுதா, அகெயின் மேலே போயிட்டு இந்த பக்கம் உள்ளே இறக்கட்டும். போட்டுட்டு இது வந்து டேக்கப் லிவர், இந்த இடத்துல காட்டுங்க சார். இது ஒர்க் வாங்க, இது வந்து டேக்கப் லிவர் சொல்லுவாங்க. இந்த டேக்கப் லிவரில் போடும்போது இந்த பக்கம் தான் போடணும். சில பேர் வந்து டேக்கப் லிவரில் போடாமல் இப்படி போட்டுருவாங்க கீழே, அப்படி போடக்கூடாது. அதுக்கப்புறம் டேர்னிங் இந்த இடம், இந்த இடமும் இந்த இடம் போட்டுட்டு நேராக ஊசியில் குத்துணும். இது எதுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா, உங்கள் கையில் ஊசி குத்தாமல் இருக்கிறதுக்காக. இல்லைன்னா ஊசி கையில் குத்துவோம். ஒரு டாட்டுக்கு இப்போ கை கீழே இருக்கணும். பாபின் சுத்தும் போது எப்போவுமே இங்கே காட்டுங்களேன், பாபின் சுத்தும் போது எப்போவுமே இது வந்து கீழே வைக்காதீங்க. கீழே வச்சிங்கன்னா சவுண்டு எப்படி இருக்கு பாருங்கள், சவுண்டு கேட்குதா, டரு டருன்ட்டு. இதே நான் இதை தூக்கிடுறேன், தூக்கிட்டு மச்சேன். அப்போது உங்களுக்கு பாபின் சவுண்டு வந்து கேட்காது, கைடு தெரியுது கேட்காது.
இப்போ வந்து நான் நூல் வந்து இப்படி போட்டுட்டு இந்த பக்கம் சந்தில் போட்டிருந்தேன் ஈஸி ஓகேவா. அப்படியே இங்கே எடுத்துடுவாங்க சொல்கிறேன் உடனே கொடுங்க. இந்த இடத்துல வந்து தையல் பெருசு சின்னது வைக்கிறது. இந்த டாட் இருக்கு இல்லையா மேலே ஒரு புள்ளி, அதுக்கு நேராக நாலு வச்சிங்கன்னா பெரிய தையல். இது அஞ்சு அஞ்சு இருந்தால் பெரிய தையல். அதே நீங்கள் சின்ன தையல் வேணும்னா இதை அழுத்திட்டு ஒரு ரெண்டரை வச்சுக்கோங்க, டூ அண்ட் ஆஃப். இந்த ஆஃப் இந்த டாட்டுக்கு நேராக ஆஃப் வச்சிங்கன்னா சின்ன தையல். இது வந்து ரிவர்ஸ், இதுலேயே வந்து ரிவர்ஸ் இருக்குது, ஃபேப்ரிக் போயிட்டு ரிவர்ஸ் வர மாதிரி. பல் பார்த்தீங்கன்னா ஆடும், நான் அழுத்தும் போது பல் மூமெண்ட்டு ஆடும் பாருங்க. இது ரிவர்ஸ்க்காக. அதுக்கப்புறம் இதிலே வந்து லிஃப்டர் இருக்குது. நம்ம வந்து இந்த கைடு கையில் தூக்கவே வேண்டாம், இதில் வந்து லிஃப்டர் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ப்ரெஷர் ப்ரெஷர் கேப்ன்றது வந்து ஒரு மினிமம் நல்லா அழுத்தி பிடிக்கிறதுக்காக ப்ரெஷர். இது எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே நம்ம தைக்கலாம். இப்போ ஊசி நூல் போட்டு தைச்சு பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா மேனுவல் இன்ஜெக்ஷனு. இதிலே பார்த்திங்கன்னா என்னென்ன த்ரெட்டிங் எப்படி போடணும் எல்லாமே போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் டென்ஷன் செட்டு, இங்கே பார்த்திங்கன்னா ஷெட்டிலேருந்து டைமிங்கு, ஆயில் டேங்க் எப்படி மாட்டணும் எல்லாமே டோட்டலாகவே எல்லாமே அப்டேட் இருக்கும். நமக்கு ரொம்ப தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராமிங், இந்த ப்ரோக்ராமிங், இந்த ப்ரோக்ராமிங்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எரர் கோடு சொல்லுவாங்க. இந்த மிஷின் நிற்குது அப்படின்னிங்கன்னா எதனால் நிற்குதுன்றட்டு இந்த எரர் கோடு, இந்த எரர் E1, E2, E4, E5 இந்த மாதிரி எரர் கோடெலாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் ப்ரோக்ராமிங்கு. இதெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கலாம். கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா இது எல்லாமே ப்ரோக்ராமிங் தான். எரர் கோடுன்றது கீழே இருக்குது, இது ஒர்க்கு பாருங்கள், இதான் எரர் கோடு. இந்த எரர் கோடு வந்து ரொம்ப மெயின், அதனால் இது மேனுவல் பத்திரமாக வச்சுக்கணும். இதில் எரர் கோடு நிறைய கொடுத்துருக்குறாங்க. என்ன மிஷின் பிரச்சனை ஆனாலும் இந்த இடத்துல இன்ஜெக்ஷன் வந்து காட்டிடும். இதை படித்து பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும் இதில் என்ன எரர் வருதுன்ட்டு. ஃபுட் கண்ட்ரோல் ஆப்ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஃபுட் கண்ட்ரோலில் எப்படி ஆப்ரேட் பண்ணால் சொல்லாமல் கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து இங்கிலீஷ் சைனா ரெண்டு டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இதில் வந்து ஸ்பேர்ஸ் நம்பர்ஸ்லாம் இருக்கும். இது மேனுவல் மட்டும் நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க. எந்த ஸ்பேர் இருந்தாலும் நம்ம அதை வந்து பார்ட் நம்பர் பார்த்து வாங்கிக்கலாம். தேங்க் பெரிய ஓகே. அடுத்தவங்க ட்ரிம் பண்ணுங்கள், அப்படியே கைடு தூக்குங்க. எவ்வளோ லென்த் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த த்ரெட்டு லென்த்து தெரியுதா கரெக்டாக ஒரு 1 inch இருக்குது. இது இன்னும் சின்னதாக வேணும்னா இந்த ஸ்க்ரூவை டை இந்த கீழே இருக்கிற இந்த பெரிய ஸ்க்ரூ டைட் பண்ணிங்கன்னா இன்னும் சின்னதாகும். அதே உங்களுக்கு வந்து சின்ன ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னிங்கன்னா அது லூஸ் பண்ணிங்கன்னா பெருசாகும். இப்போ அது இங்கே பேக் டெக் அடிங்க, பேக் டெக் அடிங்க ஓகே. இப்போ முன்னாடி எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் எடுத்தீங்களா, முன்னாடி எடுத்து தச்சு காட்டுங்க. தெய்ங்க தெரிஞ்சு ட்ரிம் பண்ணுங்க, குறுக்கடிச்சிட்டு குறுக்கடிங்க, ட்ரிம் பண்ணுங்கக்கா. அப்படி இருங்க இப்படி உங்கள் பக்கமாக ஆகிடுங்க சொல்கிறேன். எடுத்துட்டிங்களா அப்படியே பீஸ் வைங்க, அந்த த்ரெட் பின்னாடி விடாதீங்க, அப்படி வைங்க ஓகே ஓகே. விடுங்க கரெக்டாக வந்து இது வந்து எண்டு வரைக்கும் கட் பண்ணுது. ஆனால் பின்னாடி பார்த்தீங்களா ட்ரிம்மிங் கரெக்டாக ஒரு சின்ன பாயிண்ட் தான் இருக்குது, ட்ரிம்மிங்க்கு கொஞ்சம் வேலை கம்மி.